சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 251வது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு தமிழக அரசு சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இன்று விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டதை தொடர்ந்து இங்கு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம் என்றும், சுதந்திர போராட்டத்தில் நெல்லை சீமையைச் சேர்ந்த வீரர்களின் பங்கு மிக அதிகமாக உள்ளது. இந்த மண் வீரம் விளைந்த மண்ணாகும். முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியில் பூலித்தேவர், ஒண்டி வீரர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வஉசி, பாரதியார் ஆகியோர்களுக்கு நினைவு சின்னங்களை ஏற்படுத்தியுள்ளார் என்றும், அதேபோன்று தற்போதைய முதல்வர் முக ஸ்டாலினும் அந்த வழியை பின்பற்றி சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு மரியாதை செய்கின்றார் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், ராஜா, மேயர் சரவணன், துணை மேயர் KR ராஜு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவருடைய 251வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்திருக்கிறோம். மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் விளைவாக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைந்த மண் நம்முடைய நெல்லை சீமை. அந்த சீமைக்கு ஒரு மரியாதை உண்டு என்று சொன்னால், எதற்கும் துணிந்தவர்களாக, உயிரை துச்சமாக மதித்தவர்களாக, சுதந்திர போராட்ட களத்திலே முன்னால் இருந்து பணியாற்றியவர்கள், நெல்லை சீமையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிகழ்காலத்தில் நடந்த சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசர்கள் காலத்தில் நடந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய மரியாதை வழங்க வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞருடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.